வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இது நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடிற்கு உங்களை பணிவன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று நாம் அனைவரும் ஒரு அற்புதமான செக்யூரிட்டி கார்டு பத்தின ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். அதுக்காக தான் நான் வந்து மங்களகரமா மஞ்சள் உடை உடுத்தி கொண்டு அழகான ஒரு கிராமம், அழகான ஒரு நாலு வீடு, ஒரு கோவில், சலசலவென்று ஓடை, அது ஒரு அழகான குளம், அங்கே ஒரு ஹீரோயின், அந்த மீட்டர்ல இருந்து கொஞ்சம் கூட விலகாம இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ் படம். உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸான, ரொம்ப கிராஸ் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்கிற மாதிரியான ஒரு பார்டர் எதுன்னு கேட்டா வாகா பார்டர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அதை விட இது ரொம்ப டேஞ்சரஸான பார்டர். இதுல வந்து ரொம்ப என்ன சொல்றது, செக்யூரிட்டி ஃபோர்ஸ், செக்யூரிட்டி கார்டு எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது இந்த படத்துல வரக்கூடிய நல்லூர் அப்படிங்கிற ஊருடைய பார்டர் தான். எதனால இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டான பார்டர்னு பாத்தீங்கன்னா, இதை கார்ட் பண்றது ஒரே ஒரு ஒன் மேன் ஆர்மி, அவரு தான் நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். அவர் இந்த ஊருக்கு வந்து எல்லை சாமியா இருந்து இந்த ஊரை வந்து பாதுகாக்கிறாரு. அதனால இந்த படத்துடைய பேரும் எல்லை சாமி. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், ரூபினி, செந்தில் மற்றும் பலர் நடித்த, நாசர் மற்றும் பலர் நடித்த ஒரு அற்புதமான ஒரு 90s தமிழ் படம் தான் இந்த எல்லை சாவி. அந்த ஊர்ல கரண்ட் இல்லையா, தண்ணி வரலையா, ஓடையில பிரச்சனை பண்றாங்களா, இல்ல ஊருக்குள்ள யாரும் தப்பு பண்றாங்களா, எல்லாத்துக்கும் இருக்கிறாரு ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு, எல்லை சாமி. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஆல் இன் ஆல் அவருதான் வந்து முன்னாடி வந்து நிப்பாரு, அந்த ஊரை வந்து கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, அப்படி அவர்கிட்ட என்ன மாதிரியான வெப்பன்ஸ் இருக்கும், ஒரு AK-47 இருக்குமா, ஒரு கன் இருக்குமா, அட்லீஸ்ட் ஒரு கத்தியாவது இருக்குமான்னு கேட்டா அவரு கத்தி கூட பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான ஒரு செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுக்கலாம். அண்ட் இவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் பவரும் இருக்கு. எந்த வித வெப்பன்ஸும் இல்லாம எப்படி இவர் ஊரை வந்து பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்த மாத்திரத்துல இவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு, அந்த பொண்ணு வந்து கன்னி பொண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தைரியம் இருந்தா கன்னி பொண்ணு ஒருத்திய துரத்திக்கிட்டு வருவேன். இப்படியாப்பட்ட இந்த கிராமம், இப்படியாப்பட்ட செக்யூரிட்டி கார்டுனா இவருக்கு ஒரு வில்ல வரணும் இல்ல, அதை எங்க இருந்து வர்றான் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற வல்லம் அப்படின்ற ஒரு இன்னொரு கிராமத்துல இருந்து மைனர் முத்துராசு அப்படின்ற கேரக்டர் மூலமாக வர்றாப்ல. அந்த மைனர் முத்துராசு யாருன்னா, இவர் எப்படியாப்பட்ட வில்லன் அப்படின்னு இன்ட்ரோவே மோகனா நீ சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். எஸ், ஹி இஸ் a very great விமனைசர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பெல்ட் எடுப்பாரு, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இப்படி போஸ் கொடுக்கும். அவர் சட்டை எடுப்பாரு, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இப்படி போஸ் கொடுக்கும். அவர் ஜட்டி எடுப்பாரு, அந்த இடத்துல ஒரு பொண்ணு இப்படி போஸ் கொடுக்கும். கலர் கலரா, விதவிதமா, ரக ரகமா அவரோட ரூம் குள்ளயே வந்து இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு. பட் இது மட்டும் எனக்கு பத்தாது, எனக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் பத்தாது, எனக்கு பிராக்டிக்கல் நாலேஜும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து ஹெல்ப் கேட்டு வர்றவங்க, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் அப்படின்னு பத்திரிக்கை வைக்க வர்றவங்க, அந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸ காம்பர். இந்த முதல் சீன்ல இவரோட இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிற மாதிரி தான் சீனை காட்டுவாங்க. ஸோ அது சப்போஸ் ஒரு காலையில 6-7 மணி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இறங்கி வர்றாரு. வந்த உடனே வீட்டுல ஒருத்தங்க பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்க. ஐயா வணக்கம், வர்ற புதன்கிழமை பாப்பாவுக்கு நிச்சயத்தை வச்சிருக்கேன். வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு வந்து மூடு கிளம்பி அட்டாக் பண்ண போயிடுறாரு, அட்டாக்கிங் மூட்ல போயிடுறாரு. நிச்சயதார்த்தம் போட்டு வந்த பொண்ணு இருக்கப்போ அந்த தாத்தா ஏன் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவரு தனியா வராம அவரோட பொண்ணையும் சேர்த்து கூட்டு வராரு, அவரு மட்டும் தனியா வர வேண்டியதானே. மைனர் முத்துராசு எடுத்துட்டாரு.
இப்பெல்லாம் விட்டுட்டு 2 மாசம் வரைக்கும் இது தெரியாம இருந்திருக்கியே. இட்ஸ் ஓகே. அந்த லெட்டரை கொண்டு போய் இந்த தாத்தா வந்து ஒரு போலீஸ் கிட்ட ஒப்படைப்பாரு. அதுக்கப்புறமா தான் தெரியும் அவர் ஒரு கரப்ட் போலீஸ், அவர் வந்து மைனர் குஞ்சு கிட்ட வாங்கி சாப்பிடுறவரு. சோ அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா என் பொண்ணு, அந்த மைனர் முத்துராசு கெடுத்துட்டாங்க. அவ சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டு போன கருதாச்சிங்கய்யா. அவங்க அப்பனுக்கு நம்ம ஜாயிண்ட பத்தி தெரியாது போல இருக்கு. என்ன நம்பி அந்த லெட்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுத்து வட்டார ஊர் இருக்குல்ல, நல்லூர் ஃபுல்லா வந்து போலீஸ் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, பஞ்சாயத்து கூட கிடையாது, எவ்வளையா ஒரு ஆலமரம் கூட கிடையாதுங்க. அப்புறம் எப்படிடா வந்து எல்லாத்துக்கும் தீர்ப்பு வரும்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கே ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து கிச்சடியில இருந்து சம்பள பாக்கி வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் போய் அந்த ஒரு மணி அடிக்கலாம், மனுநிதி சோழன் மாதிரி நம்ம சுப்ரீம் ஸ்டார் வந்து என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டு அவரே வந்து தீர்ப்பு சொல்வாரு. எது சம்பள பாக்கியா பாடாங்க, அது என்றாவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சம்பள பாக்கி வச்சிருக்கிறது அப்படின்னு அவரே கேட்டு உங்களை நாலு அழுப்புன்னு அறவிட்டு எனக்கு சம்பள பாக்கி செட்டில் பண்ணி கொடுத்துருவாரு. ஆமா, இந்த பொண்ணு சொல்றது நியாயம் இருக்கு. சோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி போய் நிக்கிற ஒரு கேரக்டர்ல நம்ம சுப்ரீம் ஸ்டார் இருக்கிற நேரத்துல, ஒரு நாள் வந்து ரொம்ப பயங்கரமா பலத்த சத்தத்துல மணி அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்கும், ஊரே திரண்டு வந்துடும். மணியை போட்டு இந்த அடி அடிக்கிறது, மணி பிச்சுக்கிட்டு அறுந்துட்டு உளுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெண்மணி. அந்த பெண் வந்து எவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த மாதிரி டங்கு டங்குன்னு போட்டு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நேற்று ராத்திரி தான் உங்க ஊருக்குள்ள நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன், என்ட்ரி கொடுத்த முதல் நாள்லயே யாரோ வந்து என்னை ரேப் பண்ணிட்டாங்க, அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் ஸ்டாருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துரும். நான் ஒரு அநாதை, மானத்தோட வாழணும்னா நல்லூர் போனா முடியும், அதை நம்பித்தான் நான் இங்க வந்த பொழுது இருட்டிடுச்சு, ஆனா விடியறதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிம்மா நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் நீ ஊர்லயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பெர்மிஷன் கொடுத்துருவாரு. தன்னோட தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிட்டு கரெக்டா வந்து தாலி கட்ட போற நேரத்துல நிறுத்துங்க, இந்த பொண்ணு வந்து கல்யாணத்தை நிறுத்திடும். நீயம்மா கல்யாணத்தை நிறுத்தின, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோடனே தான் சொல்லுவோம், எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலாம் நீங்க, அப்ப யாருக்குமே இந்த ஊர்ல கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். என்ன கெடுத்தவனை கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிறதா நீங்க பஞ்சாயத்துல சொன்னீங்க, என்ன கெடுத்தவனை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல எந்த ஒரு ஆம்பளையும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் ஸ்டார் கேட்பாரு அந்த ஆளுடைய அடையாளத்தை சொல்லுங்க. அடையாளத்தையே அவர் அதுக்கப்புறமா தான் கேட்பாரு, இவர் எப்ப கண்டுபிடிச்சு எப்ப இது பண்ணி ஒன்னும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு, சரி நம்ம தங்கச்சிக்கு நம்ம கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல, அதனால இந்த பழிய நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான்டா இந்த கிரைமுக்கு காரணம், நான் தான்டா இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு காரணம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு, அதாவது செய்யாத தப்ப ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை இவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. இவரோட தங்கச்சி வந்து அந்த மாட்டு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கும். இந்த ஊருக்கு வந்த காவேரியை கெடுத்தது நான் தான். என்ன சொல்ற ஜோசியக்காரங்களாம் தெரியும், ஜோசியக்காரங்க கூட ஒண்ணு நம்மளோட கை ரேகையை பார்த்து பலன்னு சொல்லுவாங்க, இல்ல டேட் ஆஃப் பர்த் பார்த்து பலன்னு சொல்லுவாங்கல்ல, இல்ல முக லட்சணத்தை பார்த்து பலன்னு சொல்லுவாங்க. இப்படி எதுவுமே இல்லாம நம்மளோட வெறும் நம்மளோட ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்து பலன் சொல்ற ஒரு ஜோசியக்காரிய நான் உலகத்திலே பார்த்ததில்ல. அது என்ன பலன்னு நீங்களே பாருங்க. வைத்தியர் நாடியை பிடிச்சு வியாதிய சொல்ற மாதிரி நாங்க இந்த கோடிய வச்சு குடும்ப சந்தோஷத்தை சொல்லிடுவோம், அவங்களுக்குள்ள அது இருக்கிறதாவே தெரியல. நீங்க ரெண்டு பேரும் குஜால்சா இல்லேன்னு அந்த ஒத்த வேட்டி சிலைய பார்த்தே கண்டுபிடிச்சிருச்சு அந்த அம்மா. இப்படி எல்லாம் யாராலயாவது சொல்ல முடியுமா? இத நான் கேக்குறேன், எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு.
எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இவர் வந்து எல்லை சாமியா இருக்கிற ஊருக்குள்ளார எதெல்லாம் வந்து கிரைம்னு பாத்தீங்கன்னா, நாட் ஓன்லி இந்த கொலை பண்றது, கொலை பண்றது, ரேப் பண்றது, இது மட்டும் கிரைம் கிடையாது. சாதாரணமா ரெக்கார்ட் டான்ஸ் போக்க பாக்க போறது, அதுக்கப்புறமா வந்து ரம்மி விளாடுறது, இது கூட ஒரு மாபெரும் கிரைம் லிஸ்ட்ல தான் சேரும். யாராவது அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி வந்து ஃபைனா போட்டுருவார். நீ வந்து எனக்கு ஃபைன் கட்ட தேவையில்ல, போய் ஆத்தாவோட உண்டியல்ல போட்டுரு. நீ ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்ததுக்கும் நீங்க சீட் ஆனதுக்கும் அப்புறம் அந்த கோயில் உண்டியல காணிக்கா போட்டுட்டு மூணு பேரும் சேர்ந்து கோயில சுத்தப்படுத்துங்க. இதுக்கு கூட ஒரு மனுஷனுக்கு உரிமை இல்லையா? இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருந்திருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து இவர் ஒரு குற்றம் பண்ணி விட்டார் அப்படின்றதுனால போலீஸ் அரெஸ்ட் போய் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் ஜெயில எல்லாம் பேத்து எடுத்துட்டு வந்து வில்லன் முத்துராசை அடிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் முத்துராச அந்த பழைய அப்பா இருக்கிறார்ல, அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோட ஃபர்ஸ்ட் ரேப்போட அப்பா, அவரே வந்து சட்டக்கும் குத்தி. சோ இப்படியா இவர் வந்து மைனர் குஞ்சுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுனால அந்த ஊருக்காரங்க, வல்லம் ஊருக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க ஊரோடைய செக்யூரிட்டி வேலையும் வந்து நீங்க தான் சேர்த்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்டரோட பொறுப்பையும் இவரு கையிலயே ஒப்பட வச்சிருவாங்க. முத்துராச ஒழிச்ச நீங்க தான் வல்லத்து கிராமத்துக்கும் எல்லைச்சாமி. அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. இப்படியாப்பட்ட ஒரு ஒரு 90s கிட்ஸ் காவியம் தான் இந்த எல்லைச்சாமி. அற்புதமான டயலாக்ஸ், கிராமத்து மனம் வீசும் பாடல்கள், கிராமத்து மனம் வீசும் செந்தில் சுந்தரராஜன் காமெடி காட்சிகள் எல்லாம் வந்து ஒரு திருப்திகரமான ஜாலியான படம். டயலாக்ஸ் சொன்னதான் எனக்கு ஒரு டயலாக் வந்து ஞாபகம் வருது. சுப்ரீம் ஸ்டாரோட அம்மா வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, நான் கிளையதான் காவல் காத்து, வேறு வேலையை தாண்டினா நான் என்ன பண்ணுவேன் சாமி. ஆமாங்க, கண்டென்ட் தான் எங்களால ரெடி பண்ண முடியும், வியூஸுமா எங்களால ரெடி பண்ண முடியும், முடியாது இல்ல, அது உங்க கையில தான் இருக்கு. நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, அடுத்தடுத்த வாரங்களுக்கு என்னென்ன படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட மற்ற ஷோஸ் ரீசெண்டாக வந்து மற்ற சில புது ஷோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இதோ என் ஸ்க்ரீனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ கிரேட் சாட்டர்டே. பாய்.